இயேசுவுக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, பாஸ்க காலத்தின் நான்காவது ஞாயிறு. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உயிர்த்து விட்டார். அவர் நம்மை விழித்து கொள்ள அழைக்கிறார். ஆண்டவருடைய உயிர்ப்பு தான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் இதயமாக இருக்கிறது. அவரை கண்டுகொள்ள, உயிர்த்த ஆண்டவர் நம் மத்தியில் குடிகொண்டிருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள, எம்மாவுஸ் சீடர்களைப் போல நமக்கு பார்வை கிடைக்க வேண்டும், நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய உயிர்ப்பையும் அவர் உயிர்த்து காட்சி கொடுத்ததையும், அவரை நம்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும், அந்த உயிர்த்த ஆண்டவர் மீது விசுவாசம் கொள்வதே நம் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாகவும் வெற்றி வாய்ப்பாகவும் இருக்கும் எல்லாம் கடந்த 3 வாரங்களாக பார்த்தோம். இதோ இந்த வாரம் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பராமரிப்பை, அவருடைய காக்கும் தன்மையை, அவருடைய வழிகாட்டும் மாண்பை, இஸ்ரவேலின் கடவுள் எப்படியெல்லாம் நம்மை காக்கிறார், பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், தன் உயிரையே கொடுத்து, தன் உடலை கொடுத்து, உயிரை கொடுத்து, உயிர்த்து நம்மை காக்கிறார் என்ற அவருடைய எல்லா மேலான தன்மைகளையும், அந்த பராமரிக்கும் அடையாளங்களை எல்லாம் ஒன்று திரட்டி பார்த்தால், அவர் ஒரு நல்ல ஆயனை போல நம்மை காக்கிறவராக, ஆடுகளை அறிந்தவராக, ஆடுகளின் தேவைகளை அறிந்தவராக, ஒவ்வொரு ஆட்டையும் தனிப்பட்ட விதத்தில் தெரிந்தவராக அவர் நம்மை பராமரிக்கிறார் என்பதனால், பாஸ்கு காலத்தினுடைய நான்காவது ஞாயிறு ஒவ்வொரு வருடமும் நல்லாயன் ஞாயிறாக, ஆண்டவரை நல்ல ஆயனாக பார்க்கின்ற வாஞ்சை எப்படி, இயேசு எப்படி நல்ல ஆயனாக இருக்கிறார், நாம் அந்த இயேசுவுக்கு எப்படி நல்ல மந்தைகளாக நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும். ஆக நாம் நல்ல ஆயனாகவும் நல்ல ஆடுகளாகவும் நல்ல ஆயனாகவும் வாழ கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர, நான்காவது வாரம், பாஸ்கு காலத்தின் நான்காவது வாரம், நல்லாயன் வாரம் நம்மை பேரன்போடு அழைக்கிறது. இயேசு நானே நல்ல ஆயன் என்றும், மேலும் நானே என் ஆட்டு பட்டிக்கு வாயில் என்றும் சொல்கிறார். நான் என் ஆடுகளை அறிவேன், என் ஆடுகளும் என்னை அறியும், என் குரலுக்கு ஆடுகள் செவிமடுக்கும், ஆடுகளுக்கு என் குரல் தெரியும் என்று ஒரு அந்யோன்யமான ஆடுகளுக்கும் ஒரு ஆயனுக்கும் இடையே இருக்கின்ற உறவுதான் இயேசுவுக்கும் அவருடைய விசுவாசிகளுக்கும் இடையே, கடவுளுக்கும் அவருடைய விசுவாசிகளுக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவின் அடையாளமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலின் தந்தையான கடவுள் தூயவர், நல்லவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறவர், அவர் நல்ல ஆயன் என்று இறைவாக்கினருடைய புத்தகத்திலும் அரசராகமங்களிலும் நாம் பார்க்கிறோம். இஸ்ராயலின் கடவுள் தமது அடையாளமாக, தமது அன்பு செயல்கள் வழியாக வெளிப்படுத்தியது நல்ல ஆயன் உருவகமே என்றால் அது மிகையாகாது. வாக்கு மனு உருவாகி மனிதரான இயேசு தம்மையே நல்ல ஆயனாக பிரகடனப்படுத்தினார். யோவான் அற்செய்தி 10:10 சொல்கிறார், நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன், நல்ல ஆயன் நானே என்கிறார். நமது நல்லாயன் அடையாளத்துக்கு ஏற்ப தமது மந்தைக்கு அன்பு பணியாற்றி தம்மையே அதன் மீட்புக்காக ஒப்பு கொடுத்ததை நாம் புனித வாரத்தில் கொண்டாடி மகிழ்ந்தோம். அதை நம் விசுவாச அறிக்கையாக, விசுவாச புதையல்களாக போற்றி புகழ்ந்து பாதுகாத்து வருகிறோம். இயேசு ஒரு நல்லாயனுக்கான வரைமுறையை வெளிப்படுத்தினார். அவரை பொறுத்தவரை நல்லாயன் என்பவர் அன்பு செய்கிறவராகவும், பணிபுரிகிறவராகவும், மந்தைக்காக தம்மையே கையளிக்கிறவராகவும் இருக்கிறார். இயேசு இந்த உலகிற்கு வந்ததன் இலக்கு தந்தையின் மந்தைக்கு எல்லாரையும் கூட்டி சேர்ப்பதும், அதை நல்லாயனாக இருந்து தந்தைக்கு பிரமாணிக்கமுள்ள மந்தைகளாக மாற்றுவதும் தான் என்று விவிலிய அறிஞர் ஃபிட்ஸ்மாயர் கூறுவதை நான் பார்க்கிறேன். இதுவே இயேசுவின் முதன்மையான பணி. இயேசு தம் தந்தையிடம் கற்றுக்கொண்ட நல்லாயன் பாடத்தை தனது சீடர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினார். தாம் விண்ணேறி சென்று தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து காண முடியாத வாழ்வின் ஊற்றாக இருக்கையில், முடிவில்லாத வாழ்வின் நிறைவாக இருக்கையில், தன் மந்தையையும் தமது சீடர்களும் நல்லாயன்களின் தலைமை பண்பை கடைபிடித்து இயேசுவை போல ஒரு நல்ல ஆயனாக, நல்ல ஆயர்களாக இருந்து ஒருவரை ஒருவர் மந்தையில் பேணி காக்க கடமைப்பட்டுள்ளதை உணர்ந்திருக்கிறார்களா என்பதை உணர்த்த இன்றைய வாசகங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், குடும்ப தலைவர்கள் என்று பொதுநிலையினர் நாம் ஒவ்வொருவருமே இந்த நல்லாயன் பணிக்குருத்துவத்தில், அதே நல்லாயனுடைய தலைமைத்துவத்தில் பங்கெடுக்க, நல்லாயனுடைய நல்ல ஆடுகளாகவும், நல்ல ஆயனை போன்ற நல்ல ஆயர்களாகவும் அழைக்கப்படுகிறோம் என்கிறது இன்றைய நற்செய்தி. அண்மையிலே பிப்ரவரி மாதம் என்னையெல்லாம் அல்லது நம்மையெல்லாம் உலக்கி போடுகின்ற அளவிலே இத்தாலியிலே கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருந்த
71 வயதான ஒரு கத்தோலிக்க குருவானவர் டான் கியஸ்பே பெரர்டெல்லி என்பவர், இவருக்கு 71 வயதிலே கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுகிறது, இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவருக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தால்தான் அவர் உயிர் காக்கப்படும், அவர் குணம் பெற முடியும் என்ற நிலை வருகிற போது அவருடைய பங்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வாங்கி கொடுக்கிறார்கள், ஒரு வெண்டிலேட்டரை வாங்கி கொடுக்கிறார்கள். இந்த வெண்டிலேட்டரை அவருக்கு பொறுத்து போகும்போது இந்த குருவானவர் அவருடைய இயல்பு ஒரு நல்ல ஆயனாக வாழ்ந்தவர். அந்த பங்கு மக்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஏழைகள் மீது இரக்கம் உள்ளவர், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதில் என்ன மக்கள் நம்பக்கூடிய அளவில் உள்ளவர், இவரிடம் நம்பிக்கையோடு உதவி தேடுகிறவர்கள் போவார்கள், பெற்றுக்கொள்வார்கள். மக்கள் மத்தியிலே மோட்டார் பைக்கிலே பயணம் செய்து மக்களோடு வாழ்ந்து 71 ஆண்டுகள் ஒரு நல்ல ஆயனாக இருந்தவர் அந்த வெண்டிலேட்டரை தன் மக்கள் வாங்கி கொடுத்த போது அந்த மருத்துவர்களிடம் அவர் சொன்னார், 71 வயதாகிவிட்டது எனக்கு, இன்னொரு இளைஞன் பிழைத்துக் கொள்வதற்கு, கொரோனா தொற்றுக்குள்ளாயிருக்கிற இன்னொரு இளைஞனுக்கு இதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்து கொடுத்து தியாகம் செய்து ஒரு சில நாட்களிலே கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு அவர் உயிர் துறந்தார் என்பதை பார்க்கிறோம். வரலாற்றில் இந்த குருவானவர் ஒரு நல்ல ஆயராக, தன் ஆடுகளுக்காக மந்தைக்காக உயிரை தியாகம் செய்த ஒரு நல்ல ஆயனாக காணப்படுவார் என்பதை நான் அறிகிறேன். 2011 மே மாதம் நான் புனிதபூமிக்கு மக்களை அழைத்து கொண்டு போன போது அந்த டூர் கைடின் உதவியோடு இஸ்ரேல் மக்களிலே அவர்கள் பெரும்பான்மையான மக்கள் ஆடு மேய்க்கின்ற ஆயர் பணியிலே இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மந்தைகளை வைத்திருக்கிற ஆயர்களாக ஆடுகளின் முதலாளிகளாக வாழ்கிறார்கள். ஆகவே அந்த ஆட்டின் உரிமையாளராக இருக்கிற ஆயர்களை சந்திக்க விரும்பி அந்த டூர் கைடின் உதவியோடு ஒரு ஆட்டு மந்தைக்கு சென்று அந்த ஆட்டு கடாயின் அந்த ஆட்டுப்பட்டியின் முதலாளியான ஆயனோடு நான் பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. நான் இரவில் ஆடுகள் அடைக்கப்படும் ஆட்டுக்கடையை அவர் காட்டினார். 4 பக்கமும் இரும்பு வேலிகள் அமைத்து நுழைவாயிலில் திறந்த வாயிலாக இருந்தது, வாயிலில் கதவும் இல்லை. இதை பார்த்த நான், ஆடுகள் உள்ளே நுழையவும் வெளியே போகாமல் இருக்கவும் கொடிய விலங்குகள் நுழையாமல் ஆடுகளை பாதுகாக்கவும் இந்த ஆட்டுப்பட்டிக்கு கதவு வேண்டாமா, கதவில்லாமல் எப்படி வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டதற்கு அந்த ஆட்டு இடையர் சொன்னார், நான் தான் இந்த ஆட்டுப்பட்டிலுக்கு வாயில் என்றார். மேலும் அவர், மாலையானதும் எல்லா ஆடுகளும் பட்டினுள் அடைக்கப்படும், வாயிலில் நான் படுத்துக் கொள்வேன், எந்த ஒரு ஆடும் என்னை தாண்டாமல் வெளியே போக மாட்டாது, என் ஆடுகளை தாக்க எந்த மிருகமும் உள்ளே நுழைய வேண்டுமென்றால் அது என் உடலை தாண்டி என் உயிரை எடுத்த பின்புதான் அதனால் போக முடியும், ஆக என் ஆடுகளுக்கு கதவாக இருந்து ஆடுகளின் அரணாக திகழ்ந்து என் ஆடுகளை காக்கின்ற ஆயனாக ஆட்டுப்பட்டியின் வாயிலாக கதவாக நான் இருந்து என் மந்தைகளை காக்கிறேன் என்று கூறினார். அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு நானே நல்ல ஆயன் என்றும் ஆட்டுப்பட்டிக்கு வாயில் நானே என்றும் கூறுகிறார். ஆக இயேசு எந்த அளவிற்கு நம்மை பாதுகாக்கிறார் என்றால், அவர் ஆட்டுப்பட்டியின் வாயிலாக இருந்து நம் உயிரை பணயமைத்து நம்மை பாவத்திலிருந்தும் எல்லா சோதனைகளிலிருந்தும் நோயிலிருந்தும் காக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக பாதுகாக்கும் கடவுளுடைய பராமரிப்பு தன்மை ஆட்டுப்பட்டிலுக்கு வாயில் நானே என்று சொல்லி, என் மந்தைக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லி, நானே என் மந்தைக்காக நல்லாயனாக வருவேன் என்று எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக சொன்னவர் நல்லாயன் நான் என்பதை சிலுவையில் நிரூபித்து நம்மையெல்லாம் அவருடைய அருள் மந்தைக்குள் வைத்து பாதுகாக்கின்ற தேவனாக இருப்பதை பார்க்கிறோம். ஆக பாஸ்க காலம் 4 ஞாயிறு இயேசு நல்லாயன் ஞாயிறு என்ற மையப்பொருளில் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு நமக்கு பராமரிப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு இருக்குமா, பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் பெரும் துன்பத்தில் நாம் நம்பிக்கை இழந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நானே நல்ல ஆயன், என் மந்தைக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன், நான் என் மந்தைகளை சிதறடிக்க விடமாட்டேன், என் மந்தையை கூட்டி சேர்ப்பேன் என்றெல்லாம் வாக்களித்த இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கின்றன. இயேசு நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். யோவானர் செய்தி 10:15 தேவன் சொல்லுகிறார், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
நம்மை அனைவரையும், நம் துன்பங்களையும், இந்த கொரோனா தொற்றையும், இதன் பாதிப்பையும், இந்த கொரோனா எதற்காக வந்தது என்பதையும், இந்த கொரோனா எப்பொழுது போகும் என்பதையும், இந்த கொரோனா தொற்றுவுக்கு எப்படி மருந்து கண்டுபிடிப்பேன், எந்த நேரத்தில் இதை விரட்டி எடுப்பேன் என்பதையும் எல்லாவற்றையும் அறிந்தவர், நம்மை அறிந்திருக்கிற கடவுளாக அவர் இருக்கிறார். நம்மை காப்பதற்காக அவர் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்கிறார். நமது இல்லங்களில் காணப்படும் நல்லாயன் படமும், காலண்டர்களில் காணப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் தோளில் போட்டுக் கொண்டுள்ள இயேசுவின் படமும் நாம் இயேசுவுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பதை விளக்கும் படங்களாக உள்ளன. கிறிஸ்தவ வாழ்வு நல்லாயன் இயேசுவுக்கும் நல் மந்தையாகிய கிறிஸ்தவர்களுக்கும் இடையே இருக்கின்ற ஆழமான அன்புறவில் கட்டப்பட்ட இறை உடன்படிக்கை வாழ்வாக இருக்கிறது. இயேசு என்னும் நல்லாயன் நம்மை நன்கு அறிந்துள்ளவராகவும், நாம் அவரது நன் மந்தை என்றால் அவரை நன்கு அறிந்திருப்போம் என்றும் குறிப்பிடுகிறார். நாம் நல் மந்தையா? நமக்கு நல்லாயனை நன்கு தெரியுமா? Do we know our shepherd Jesus Christ? என்பது இந்த ஞாயிற்றுக்கிழமை நம் சிந்தனையிலிருந்து நாம் கேட்க வேண்டிய கேள்வியும், அதற்கான பதிலை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதும் நம் கடமையாகவும் நம்முடைய உரிமையாகவும் இருக்கிறது. நாம் ஆயனாகவும் ஆடாகவும் அல்லது ஆடாகவும் ஆயனாகவும் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். இன்றைய நற்செய்தி வழியாக ஒவ்வொருவரும் நல்ல ஆடாகவும் நல்ல ஆயனாகவும் இருக்க அழைக்கப்படுகிறோம். நமது திருமுழுக்கு அருளடையாள அர்ப்பணிப்பு வழியாக நாம் கடவுளின் ஆடாக இருப்பதை முதன்மை அடையாளமாக கொண்டுள்ளோம் என்பதை விளக்கும் விதமாக புனித ராயப்பர் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் 1 பேதுரு 2:24-25 குறிப்பிடுகிறார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்கிறார். நல்லாயனாக செயல்பட்டு, ஒருவருக்கொருவர் பணிபுரிந்து, அன்பு கட்டளைகளை கடைபிடித்து நாம் கடமைப்பட்டுள்ளோம். இயேசுவின் பிரமாணிக்கமுள்ள ஆடாக இருப்பதென்பது தேவையில் உள்ள பிற ஆடுகளை அன்பு செய்து பணியாற்றி அவற்றிற்காக தம்மையே கையளிப்பதாகும். இந்த குருவானர் டான் கியஸ்பே பெரடெலியை போல வாழ்வதுதான் நல்ல ஆடுகளாக நல்லாயனுக்கு பிரமாணிக்கமாக இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிவுடனும் மந்தையில் உள்ள ஆடுகளை பராமரித்து வழிநடத்தும் ஆயனாக இருக்கவும், மந்தையில் உள்ள ஆடுகளாகிய நாம் மற்ற ஆடுகளின் மீது அன்பு கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். ஒரு கிறிஸ்தவன் இயேசு என்ற நல்லாயனுக்கேற்ற நல்ல ஆடாகவும், இயேசு போன்ற மந்தையின் ஆடுகளை பேணும் நல்ல ஆயனாகவும் இருக்க அழைக்கப்பட்டுள்ளனர் என்பதை இன்றைய ஞாயிறு நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கடவுளின் அன்பை, பராமரிப்பை, பாதுகாப்பை விளக்கும் சிறப்பான உருவகம் நல்லாயன் உருவகம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நம்மால் காண முடிகிறது. இஸ்ரவேல் மக்களின் கலாச்சாரத்தோடும் வாழ்வாதாரத்தோடும் நன்கு தொடர்புடைய, அவர்களுக்கு நன்கு பரிச்சயமான உருவகம் ஆயன் ஆடு உறவு. ஆடு மேய்த்தல் அவர்களின் பிரதான தொழில். இஸ்ரவேல் மக்களில் பெரும்பாலானவர்கள் ஆடு மேய்க்கும் ஆயர்கள். அந்த ஆயர்களிடம் விளங்கிய ஆயனுக்குரிய குணங்களை உள்ளடக்கிய கொண்டவராக இயேசு தம்மை ஒரு நல்ல ஆயனாகவும், மந்தைக்காக தமது உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஆயனின் குணத்தை கொண்டிருப்பவராகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆயன் என்றால் அவரிடம் கோலும் கைத்தடியும் இருக்கும். ஒரு ஆயன் ஆடு மேய்க்கையில் பயன்படுத்தும் இரண்டு உபகரணங்கள் கோலும் கைத்தடியுமாகும். ஆயனின் கைத்தடி ஒரு குடை கம்பியின் முனையில் வளைந்துள்ளது போன்ற நீண்ட மரக்குச்சி. இந்த கைத்தடி ஆடுகளை அடித்து நொறுக்க அல்ல, ஆடுகளை வழிநடத்தவும் மலைப்பாணங்கான பகுதிகளில் ஆயன் ஊன்றி நடக்கவும் மட்டுமே. குடைக்கம்பி போன்று வளைந்த மரக்குச்சி கூட்டத்துடன் செல்லாமல் விலகி செல்லும் திமிர் பிடித்த திருட்டு ஆடுகளை மந்தையுடன் இணைந்து செல்ல இழுத்து சேர்க்கவுமே பயன்பட்டது. இதைத்தான் திருப்பாடல் 23:4 நாம் படிக்கிறோம். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் நஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் என்று தாவீதரசர் பாடுவதை பார்க்கிறோம். நல்லாயன் என்பவன் ஆடுகள் தவறிப்போகாமலும் தவறிப்போகும்போது மீட்டு வருபவர். ஆபத்தான சூழ்நிலைகளில் தன் உயிரையே பணயம் வைத்து ஆடுகளை காப்பாற்ற போரிடுபவர் என்பது தெரிய வருகிறது. ஆக ஒரு ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற உறவு நம்மை போன்று கஜாப்பு கடைகளுக்காக அல்லது கறிக்காக வளர்க்கின்ற ஆடுகளைப் போல 6 மாதம் ஓராண்டிற்குரியதல்ல. அவர்கள் விலை உயர்ந்த ரோமங்களை பெறுவதற்காக ஒரு ஆட்டை 10 ஆண்டுகள் வரை தங்கள் மந்தையில் வளர்ப்பார்கள்.
ஆகவே இஸ்ரேல் ஆயனுக்கும் ஆடுக்கும் இருந்த உறவு ஒரு நீண்ட நாள் நெருக்கமான உறவு. நம் நாட்டின் ஆடுகளை கசாப்பு கடைக்காகவே உணவுக்காகவே அதையும் வளர்க்கிறோம். நல்ல விலைக்கு விற்கப்பட வேண்டிய ஆடாகவே வளர்க்கும் ஆட்டை நாம் கருதுகிறோம். ஆடுகளுக்கும் இடையே நெருங்கிய உறவு காணப்படுவதில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் ஆடுகளை வளர்ப்பது உணர்வுக்காக என்பதை விட உரோமத்திற்கே அதிகம். ஒரு ஆடு 10 ஆண்டுகள் வரை ஒரே ஆயனின் கீழ் வளர்க்கப்படும். அதன் உரோமம் நல்ல விலைக்கு போகும். இந்த 10 ஆண்டுகள் நீண்ட உறவே ஆயனை ஒவ்வொரு ஆடும் அந்த ஆடு ஒவ்வொன்றும் ஆயனையும் அவன் குரலையும் நன்கு அறியும் வாய்ப்புக்குரியதாக மாற்றுகிறது. இது குறித்து எசையா இறைவாக்கினர் எசையா புத்தகம் 53:7 உரோமம் கத்தொரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் துன்புறும் ஊழியன் வாய் திரவாமல் இருந்தார் என்று குறிப்பிடுகிறார். ஒருவரின் பெயரை தெரிந்திருப்பதும் அவரை பெயர் சொல்லி கூப்பிடுவதும் நெருக்கமான உறவின் வெளிப்பாடு. ஒரு பெரிய மனிதர் பதவியில் உள்ளவர்களுக்கு என்னை தெரியும், என் பெயரை சொல்லுங்கள் போதும், நீங்கள் போய் என் பெயரை சொல்லுங்கள் அவர் செய்வார் என்றெல்லாம் கூறுவதை கேட்டிருக்கிறோம். இயேசுதம் ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து வெளியே கூட்டிச் செல்கிறார் என்கிறது இன்றைய நற்செய்தி. கடவுளுக்கு தம் பெயர் தெரியும் என்பது முக்கியமான விஷயம் அல்ல. கடவுள் நம்முடன் கொண்டுள்ள அந்நியோன்யத்தை காட்டுகிறது. உலகில் உள்ள 750 கோடி மனிதர்களின் பெயர்களும் இயேசுவுக்கு தெரியுமா? இந்த கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர், எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் எப்படி காக்கப்பட போகிறார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியுமா? கடவுள் எல்லாவற்றையும் அறிந்துள்ளாரா என்று நீங்கள் கேட்டால் தெரியும் என்பது விவிலியம் நமக்கு கூறும் பதிலாக இருக்கிறது. எசையா புத்தகம் 43:1 உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வி பிலாங் டு காட், ஈச் ஒன் ஆஃப் அஸ் வி பிலாங் டு காட். ஆட்டு மந்தையின் உரிமையாளர்கள் ஆட்டை ஓட்டிச் செல்வதில்லை, முன்னே சென்று வழிகாட்டுவார்கள். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். யோவான் 10:14-16 இதை நாம் படிக்கிறோம். ஆயன் முன்னே செல்வது தனது ஆடுகள் வரும் பாதையில் எந்த ஆபத்தும் இல்லை என்பதை ஆடுகளுக்கு உறுதி செய்யவும், எதிரிகள் ஓநாய்கள் இருக்கின்றனவா என்பதை முன்கூட்டியே பார்த்து தன் உயிரை பணயம் வைத்து வழிநடத்தி செல்வதுமே ஆயனின் இயல்பு. ஏனெனில் ஆயனுக்கு மந்தையின் ஆடுகள் அவற்றின் உயிர் மிக மிக முக்கியம். ஆக கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவருக்கு மிக முக்கியம். நாம் கடவுளுடைய கண்ணுக்கு விலையேறப்பட்டவர்கள். அவர் காண்கிற தேவன், காக்கிற தேவன், நல்ல ஆயன் விரைவில் நமக்கு வெற்றி கொடுப்பார். நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பார் என்று யோவான் 10:11 கூறியிருக்கிறதை இயேசு ஆண்டவர் ஒவ்வொரு கொரோனா தொற்றிலே இருக்கிற நோயாளிகளுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் உறுதி செய்வதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி நல்லாயன் பற்றி பேசுகையில் இயேசு எப்படி எல்லா ஆடுகளையும் நான் என்று சொல்லும் போது, வயதான கிழட்டு ஆடுகள், நொண்டி ஆடுகள், காயப்பட்ட ஆடுகள், திமிரிக்கொண்டு ஓடும் திருட்டு ஆடுகள், குட்டி ஆடுகள், இவற்றை அனைத்தையும் தோல் மீது போட்டுக்கொண்டு தன் உயிர் போல் காப்பவர் என்பதை எசையா இறைவாக்கினர் எசையா புத்தகம் 40:11 அழகாக சொல்லுகிறார். அவர் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் என்கிறார். கடவுள் நல்லவர்கள், வல்லவர்கள், பகைவர்கள், கெட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், விளிம்புநிலை மக்கள் எல்லாரையும் ஒன்று போல் பார்க்கக்கூடிய நல்லாயன் என்ற அருமையான செய்தியும் பிரியமான செய்தியும் நமக்கு இந்த 4வது பாஸ்கு வார 4வது ஞாயிறிலே வழங்கப்படுகிறது. நல்லாயனுடைய பண்பை நாம் எப்படி நமதாக்கிக் கொள்வது? இன்று நிறைய நல்லாயர்கள் தேவைப்படுகிறார்கள். டான் கியஸ்பே, பெரர் டெல்லியை போன்று மற்றவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள், தங்கள் பக்கத்து வீட்டிலே, பக்கத்து தெருவிலே, தான் வாழும் பகுதியிலே உணவில்லாமல் இருக்கிற ஏழைகள், வீட்டுக்குள் அடங்கி கிடக்கிற போது வேலையில்லாமல் வருமானம் இல்லாமல் வதனைப்படுகிற அன்றாட கூலிகளாக இருக்கிற விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு உதவக்கூடியவர்களாய் இருக்கிறவர்கள், தங்கள் இதயத்தை திறந்து இல்லாதவர்களோடு பகிர்ந்து காத்து கொள்ளக்கூடிய நல்லாயர்களாக மாற இந்த நேரத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் எந்த வகையான தலைமை பண்புக்கு அமர்த்தப்பட்டாலும், குடும்ப தலைவராக, தலைவியாக, சமூக தலைவர்களாக, அரசியல் தலைவர்களாக, மறைமாவட்ட ஆயராக, குருவாக, துறவியாக, ஆன்மீக தலைவர்களாக எந்த நிலையில் இருந்தாலும் நமது உண்மையான அடையாளம் நாம் கடவுளின் ஆடுகள். வி ஆர் த ஷீப் ஆஃப் காட் என்பதை உணர வேண்டும். கடவுளிடம் நம்மை பராமரித்து பாதுகாக்க, வழிநடத்த, வழிதவரும் போது மன்னித்து ஏற்க,
வளமான மேய்ச்சல் புல்வெளிக்கு நம்மை வழிநடத்தி செல்ல பணிவோடு ஜெபிக்கின்ற ஆடுகள் என்பதை நாம் உணர்ந்து பணிவோடு ஜெபிப்போம். அதுபோல மற்றவர்களை வழிநடத்தும் ஷெப்படிங் பொறுப்பு பெருகையில் வழிநடத்தும் பொறுப்பில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இயேசுவின் அல்லாயனுக்குரிய வரைமுறைகளின்படி அன்பு செய்து பணியாற்றி அர்ப்பணித்து நல்லாயன் தலைமை பண்பை தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பாக கருதாமல் ஏழை எளியவர்களை தேவையில் உள்ளவர்களை தவறாக பயன்படுத்தாமல் இயேசுவுக்குரிய தங்களின் அர்ப்பணிப்பிலிருந்து தங்களை விலகிச் சென்றுவிட செய்யும் சுயநலம் சுய லாபங்களிலிருந்து விடுவித்துக் கொண்டு செயல்படும் நல்லாயனாக செயல்பட இந்த ஞாயிறு நம்மை அழைக்கிறது. நல்லாயன் தலைமை பண்பு மனிதர்களை மகிழ்விக்கும்படியாக மட்டும் இல்லாமல் நேர்மையும் நிதானமும் நிறைந்த மனதுடன் கடவுளை மகிழ்விக்கும் கடவுளை மட்டுமே மகிழ்விக்கும் ஒன்றாக அமைந்திட வேண்டும் என்பதும் ஆண்டவர் நமக்கு தரும் பாடம். நாம் கட்டுண்டுள்ளது போல் உணர்கிறோம். கொரோனா தொற்றினால் வாழ்வுக்கான வழியாவும் வாழ்வுக்கான எல்லாவித வாய்ப்புகளும் முடக்கப்பட்டிருப்பதாக நாம் உணர்கிறோம். வீடுகளில் கட்டுண்டு கிடக்கிறோம். நம் வேலை வாய்ப்பு என்ன ஆகும்? இந்த கொரோனா தொற்றுக்கு பின்பு நமக்கு வேலை கிடைக்குமா? நம்முடைய பொருளாதாரம் என்னாகும்? வாழ்வாதாரம் என்னாகும்? பிள்ளைகளுடைய படிப்பு என்னாகும் என்று பல்வேறு கவலைகளோடு அவநம்பிக்கை நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம் வாழ்வும் வழியுமாக இருக்கிறவர். நானே உண்மையும் சத்தியமும் நானே வழியும் உங்கள் வாழ்வின் எல்லாமுமாக ஜீவியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நானே வாயில் கதவும் என்கிறார். நாம் தகுதியானவர்கள், ஏனெனில் நமக்காக நல்லாயன் இயேசு தம் உயிரையே தியாகம் செய்திருக்கிறார். நம்மை கைவிட மாட்டார். உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன், உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்றவர் நமக்கு யாருமே இல்லையே என்கிற நிலை இல்லாத அளவு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு நம்மை அறிந்திருக்கிற தேவன், தம் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிற தேவன் நம்மை கைவிட மாட்டார். வழிமாறி சென்று விட்டதாக கருதுகிறீர்களா? பாவத்தில் மூழ்கிவிட்டதாக நினைக்கிறீர்களா? மனமாறி நல்லாயனிடம் திரும்பி வரும் நல் மந்தைகளாக மாறுவோம். நல்ல ஆடுகளாக இருப்போம். இயேசு தமது மந்தையுடன் இணைந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். இயேசு நானே நல்லாயன் என்கிறார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்று தாவீதரசரோடு சங்கீதம் 21:1 மகிழ்ந்து பாடுகிற மக்களாக என் ஆயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, பசும்புல் மேய்ச்சலுக்கு என்னை இட்டு செல்வார், நீரோடைகளுக்கு அவர் என்னை கூட்டிச் செல்வார், அவர் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை, என் ஆயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு என்று எல்லா மக்களும் நம்பிக்கையோடு பாடி அவநம்பிக்கையை போக்கி ஒன்று சேர்ந்து நம் விசுவாசத்தினால் நல்லாயனுடைய வல்லமையினால் இந்த கொரோனா தொற்றிலிருந்து முழு விடுதலை பெற நல்ல தேவன் நல்லாயன் இயேசு அவருடைய நாமம் அன்னை வழியாக கனவின் புனித சூசையப்பர் வழியாக என்றும் மகிமைப்படுத்துவதாக. வல்லமையுள்ள தேவன் கனவின் புனித சூசையப்பர் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாயிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இயேசு ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதித்து குணப்படுத்தி நமக்கு விரைவில் தீர்வும் அமைதியும் தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.